ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னாஸ் கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி ஆம்ரச பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம அதில் என்ன ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இது ஈஸியான ரெசிபி தான், குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். நான் 4 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். அதில் 2 தான் நான் தூள் நீக்கிட்டு 2 அதில் உள்ள சதைகளை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேண்டான்றவங்க நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற இனிப்பே போதும்னு சொல்கிறவங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சுக்கு, இந்த மாதிரி இந்த சுக்கை வந்து நீங்கள் வந்து இந்த டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்ல ஜீரணம் ஆகக்கூடியது. அதனால் நான் அதை காட்டி அந்த பொடியாக்கி நான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த பொடியை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நம்ம ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி மணத்துக்காக, நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஜாம் மாதிரி இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக ஜாம் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது குழந்தைங்க ஒருவேளை நீங்கள் ஜாஸ்தி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் 4 ஸ்பூனு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பூரிக்கு நம்ம தேவையான பொருட்கள் உளுந்து ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் அவல் ஒரு சின்ன ஒரு கப்பில், அப்புறம் மைதா. உளுந்தும் அவலும் நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சு நான் பேஸ்டாக்கி எடுத்துருக்கிறேன், அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதில் நீங்கள் ஒரு சின்ன கப்பில் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி நீங்கள் பூரிக்கு நீங்கள் தயார் பண்ணுவீங்களா மாவு தயார் செஞ்சு, அதே மாதிரி தான் இது. அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பூரி தேய்ச்சி இந்த மாதிரி பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பூரி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறைய ஆயில் வந்து இழுக்காது. நீங்கள் ஈஸியாக இதை வந்து நீங்கள் பூரின்னு சொன்னாவே நிறைய ஆயில் இருக்கும், ஐயோ என்னால் சாப்பிட முடியாது இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து ஆயில் இழுக்காத ஒரு நல்ல ஒரு பூரி. நீங்கள் ஆயில் ஃபுட்டுனாவே நான் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஆயில் வந்து ஜாஸ்தி இழுக்கலை. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தைரியமாக சாப்பிட்லாம். நீங்கள் இப்போது நம்ம வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் இப்படி ஆயில் ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஆயில் இது வந்து இதில் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இப்படி சர்வ் பண்ணுங்கள் நீங்கள், கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியான ரெசிபி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு தான் இது. இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் குழந்தைங்க அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியுங்க. தேங்க்யூ.